ஓம் சாந்தி. முரளி டேட் 17/9/2020 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்திலேயே உத்தமத்திலும் உத்தம புருஷர்களாக மாற வேண்டும். அனைவரையும் விட மிக உத்தமமான புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் கூடவே எந்த ஒரு குப்தமான காரியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? பதில்: ஆதி சனாதன தேவி தேவதை தர்மம் மற்றும் தெய்வீக ராஜ்ய ஸ்தாபனைக்கான காரியத்தை நீங்கள் தந்தையின் கூடவே குப்தமான முறையில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை தோட்டக்காரனாக இருக்கின்றார். அவர் வந்து முட்கள் நிறைந்த காட்டை மலர்கள் நிறைந்த பூந்தோட்டமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அந்த தோட்டத்தில் துக்கம் கொடுக்கும் எந்த பயங்கரமான பொருட்களும் இருக்காது. பாடல்: கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அவசியம் சரீரத்தின் மூலம்தான் புரிய வைப்பார். ஆத்மா ஷரீரமின்றி எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆன்மீக தந்தையும் ஒரே ஒரு முறை புருஷோத்தம சங்கம் யுகத்தில் ஷரீரம் எடுக்க வேண்டியிருக்கின்றது. இது சங்கம் யுகமாகும். கூடவே இதை புருஷோத்தம யுகம் என்றும் கூறுகின்றோம். ஏனெனில் இந்த சங்கம் யுகத்திற்கு பிறகு மீண்டும் சத்யுகம் வரும். சத்யுகத்தையும் புருஷோத்தம யுகம் என்று கூறுகின்றோம். தந்தை வந்து புருஷோத்தம யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். சங்கம் யுகத்தில் வருகின்றார் எனில் அவசியம் அதுவும் புருஷோத்தம யுகமாக ஆகிவிடுகின்றது. இங்கேயே குழந்தைகளை புருஷோத்தமர்களாக மாற்றுகின்றார். பிறகு நீங்கள் புருஷோத்தம புது யுகத்தில் இருப்பீர்கள். புருஷோத்தமம் என்றால் உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்கள். இந்த ராதை கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள். இந்த ஞானமும் உங்களிடம் இருக்கின்றது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையில் இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள். பாரதத்திற்கு மிக உயர்ந்த மரியாதை இருக்கின்றது. ஆனால் சுயம் பாரதவாசிகள் அறியாமல் இருக்கின்றனர். இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று கூறுகின்றனர் தானே. ஆனால் சொர்க்கம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக கூறுகின்றனர் எனில் இவ்வளவு காலம் நரகத்தில் இருந்திருக்கின்றார் அல்லவா? தந்தைதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். புது உலகம்தான் அவ்வாறு கூறப்படுகின்றது. சொர்க்கம் மற்றும் நரகம் என்று இரண்டு இருக்கின்றது அல்லவா? சொர்க்கம் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக மனிதர்கள் கூறிவிட்டனர். ஆனால் நேற்று சொர்க்கம் இருந்தது, இவர்களது ராஜ்யம் இருந்தது. மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். தந்தை கூறுகின்றார், இனிமையான செல்லமான குழந்தைகளே, உங்களது ஆத்மா பதீதமாக இருக்கின்றது. அதனால் நரகத்திலேயே இருக்கின்றது. இன்னும் நரகம் 40,000 ஆண்டுகள் இருக்கும் என்றும் கூறுகின்றனர். எனில் அவசியம் கலியுகவாசி என்றுதான் கூறலாம் அல்லவா? பழைய உலகம்தானே. பாவம் மனிதர்கள் கார் இருளில் இருக்கின்றனர். கடைசியில் எப்பொழுது நெருப்பு பற்றி கொள்ளுமோ அப்பொழுது இவை அனைத்துமே அழிந்து போய்விடும். நீங்கள் வரிசை கிரமமாக அன்பான புத்தி உடையவர்களாக இருக்கின்றீர்கள். எந்த அளவிற்கு அன்பான புத்தி உடையவர்களாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். அதிகாலையில் எழுந்து மிக அன்பாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆனந்த கண்ணீரும் வரலாம். ஏனெனில் பல காலம் கழித்து தந்தையை வந்து சந்திக்கின்றீர்கள். பாபா, நீங்கள் வந்து எம்மை துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றீர்கள். நாங்கள் விஷ கடலில் மூழ்கி எவ்வளவு துக்கம் அடைந்து வந்தோம். இப்பொழுது இது கொடூரமான நரகமாகும். பாபா உங்களுக்கு முழு சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார். மூலவத்தனம் என்றால் என்ன என்பதையும் வந்து கூறியிருக்கின்றார். முதலில் நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள். இது முட்கள் நிறைந்த காடு என்றும் கூறப்படுகின்றது. சொர்க்கம்தான் அல்லாவின் பூந்தோட்டம், மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் என்றும் கூறப்படுகின்றது.
தந்தையை தோட்டக்காரர் என்றும் கூறுகின்றோம் அல்லவா? பிறகு உங்களை மலரிலிருந்து முட்களாக மாற்றுவது யார்? ராவணன். பாரதம் பூக்கள் நிறைந்த தோட்டமாக இருந்தது, இப்பொழுது முட்கள் நிறைந்த காடாக இருக்கின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கின்றீர்கள். காட்டில் மிருகங்கள் தேள் போன்றவைகள் இருக்கும். சத்தியுகத்தில் பயங்கரமான எந்த மிருகங்களும் இருக்காது. சாஸ்திரங்களில் பல விஷயங்களை எழுதி வைத்து விட்டனர். கிருஷ்ணரை பாம்பு தீண்டியது, இது நடந்தது. பிறகு கிருஷ்ணரை துவாபர யுகத்திற்கு கொண்டு சென்று விட்டனர். பக்தி முற்றிலும் தனிப்பட்டது. ஞான கடல் ஒரே ஒரு தந்தைதான் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். பிரம்மா விஷ்ணு சங்கர் ஞான கடலானவர்கள் என்றும் கூற முடியாது. பதீத பாவனர் என்று ஒரே ஒரு ஞான கடலை தான் கூற முடியும். ஞானத்தின் மூலம்தான் மனிதர்களுக்கு சத்கதி ஏற்படுகின்றது. சத்கதிக்கான இடங்கள் இரண்டு, முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமம். இப்பொழுது இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது, ஆனால் குப்தமாக என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை வந்துதான் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அனைவரும் அவரவர்களது மனித சரீரம் என்ற ஆடையில் வருகின்றனர். தந்தைக்கு தனக்கென்று எந்த சரீரமும் ஆடையும் கிடையாது. அதனால்தான் இவர் நிராகார இறை தந்தை என்று கூறப்படுகின்றார். மற்ற அனைவரும் சாக்காரமானவர்கள். இவர் நிராகார சரீரமுள்ள ஆத்மாக்களின் நிராகாரமான இறை தந்தை என்று கூறப்படுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் மூலவத்தனத்தில் இருந்தீர்கள். தந்தையும் அங்குதான் இருக்கின்றார், ஆனால் குப்தமாக இருக்கின்றார். தந்தை வந்துதான் ஆதி சனாதன தேவி தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். மூலவத்தனத்தில் எந்த துக்கமும் கிடையாது. தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில்தான் நன்மை கிடைக்கும். தந்தையை நினைவு செய்யுங்கள். மன்மனா பவ, அவ்வளவுதான். தந்தையின் குழந்தையாக ஆகிவிட்டீர்கள். குழந்தை என்றால் ஆஸ்தி கிடைக்கும் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அல்லாவை நினைவு செய்தால் அவசியம் சத்தியுக புது உலகின் ஆஸ்தி கிடைக்கும். இந்த பதீத உலகின் விநாசமும் அவசியம் ஏற்பட்டே ஆக வேண்டும். அமரபுரிக்கு சென்றே ஆக வேண்டும். அமர்நாத் பார்வதிகளாகிய உங்களுக்கு அமர கதை கூறிக்கொண்டிருக்கின்றார். தீர்த்த யாத்திரைக்கு எவ்வளவு மனிதர்கள் செல்கின்றனர்? அமர்நாத்திற்கு எவ்வளவு பேர் செல்கின்றனர்? அங்கு இருப்பது ஒன்றும் கிடையாது. அனைத்தும் ஏமாற்று வேலையாகும். உண்மை ஒரு துளியும் கிடையாது. பொய்யான உடல் பொய்யான மாயை என்றும் பாடப்பட்டிருக்கின்றது. இதற்கு அர்த்தமும் இருக்க வேண்டும். இங்கு இருப்பதோ பொய். இதுவும் ஞான விஷயங்களாகும். கண்ணாடியை கண்ணாடி என்று கூறுவது பொய்யாகாது. மற்றபடி தந்தையை பற்றி என்னவெல்லாம் கூறுகிறார்களோ அனைத்தும் பொய்தான் கூறுகின்றனர். உண்மையை கூறக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான். இப்பொழுது பாபா வந்து உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணன் கதையை கூறுகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். பொய்யான வைரம் முத்து இருக்கின்றது அல்லவா? இன்றைய நாட்களில் பொய் மிகவும் பகட்டாக இருக்கின்றது. அதன் ஜொலிப்பு உண்மையை காட்டிலும் நன்றாக பிரகாசிக்கின்றது. முன்பு இந்த பொய்யான கற்கள் கிடையாது, பின்பு அயல் நாடுகளிலிருந்து வந்திருக்கின்றது. பொய்யானதை உண்மையானதுடன் கலந்து விடுகின்றனர். தெரியாமல் போய்விடுகின்றது. பிறகு அதை கண்டுபிடிப்பதற்கான பொருளையும் உருவாக்குகின்றனர். பொய்யான முத்துக்களும் இருக்கின்றன, சிறிதும் அறிந்து கொள்ள முடிவது கிடையாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. சந்தேகமுடையவர்கள் வரவே மாட்டார்கள். கண்காட்சிகளில் எத்தனை பேர் வருகின்றனர்? தந்தை கூறுகின்றார், இப்பொழுது பெரிய பெரிய கடைகளை திறந்து விடுங்கள். உங்களது இந்த ஒரே ஒரு கடைதான் உண்மையான கடையாகும். நீங்கள் உண்மையான கடையை திறக்கின்றீர்கள். பெரிய பெரிய சன்னியாசிகளின் பெரிய பெரிய கடைகள் இருக்கின்றன. அங்கு பெரிய பெரிய மனிதர்கள் செல்கின்றனர். நீங்களும் பெரிய பெரிய சென்டர் திறந்து வையுங்கள். பக்தி மார்க்கத்தின் சடங்குகள் முற்றிலும் தனிப்பட்டவை. பக்தி ஆரம்பத்திலிருந்தே நடைபெற்று வந்தது என்று கூற முடியாது.
ஞானத்தின் மூலம் சத்கத்தி அதாவது பகல் ஏற்படுகின்றது. அங்கு சம்பூர்ண நிர்வீகாரி உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தனர் என்பதும் மனிதர்களுக்கு தெரியாது. சூரிய வம்சி மற்றும் சந்திர வம்சி வேறு எந்த தர்மமும் கிடையாது. குழந்தைகள் பாடலும் கேட்டீர்கள். கடைசியில் சங்கமத்தின் அந்த நாள் இன்று வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாம் வந்து நமது எல்லையற்ற தந்தையை சந்திக்கின்றோம். தானியங்கள் அதிகம் இருக்கும், இது இருக்கும் என்று அவர்கள் நினைக்கின்றனர். சொர்க்கத்தின் ஸ்தாபனை நாம் செய்கிறோம் என்றும் நினைக்கின்றனர். மாணவர்களிடம் புது ரத்தம் இருக்கின்றது, இது அதிகம் உதவி செய்யும் என்று நினைக்கின்றனர். அதனால் அரசாங்கம் அவர்கள் மீது மிகுந்த முயற்சி செய்கின்றது. பிறகு அவர்களை கல் எறிந்து போராட்டமும் நடத்துகின்றனர். போராட்டம் நடத்துவதில் முதன் முதலில் மாணவர்கள் தான் வருகின்றனர். அவர்களும் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கின்றனர். அவர்களை நியூ பிளட் புது ரத்தம் என்று கூறுகின்றனர். இப்பொழுது புது ரத்தத்திற்கான விஷயமே கிடையாது. அவர்களுடையது இரத்த சம்பந்தம், உங்களுடையது ஆன்மீக சம்பந்தம். பாபா, நான் உங்களது 2 மாத குழந்தை என்று கூறுகிறீர்கள் அல்லவா? சில குழந்தைகள் ஆன்மீக பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். ஈஸ்வரிய பிறந்த நாள் தான் கொண்டாட வேண்டும், அந்த உலகாய பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. பிராமணர்களாகிய நமக்குத்தான் உணவு படைப்பார்கள், இதுதான் கொண்டாட வேண்டும் அல்லவா? அது அசுர பிறப்பு, இது ஈஸ்வரிய பிறப்பு. இரவு பகல் வித்தியாசம் உள்ளது, ஆனால் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். ஈஸ்வரிய பிறப்பு கொண்டாடிய பின்பு அசுர பிறப்பிற்கு சென்றுவிடக் கூடாது. இவ்வாறும் நடக்கின்றது. ஈஸ்வரிய பிறப்பு கொண்டாடி கொண்டாடி பிறகு மறைந்து ஓடி விடுகின்றனர். இன்றைய நாட்களில் திருமண நாளும் கொண்டாடுகின்றனர். திருமணத்தை சுப காரியம் என்று நினைக்கின்றனர். நரகத்திற்கு சென்ற நாளை கொண்டாடுகின்றனர். ஆச்சரியம் அல்லவா? தந்தை அமர்ந்து இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய பிறந்த நாளை பிராமணர்களுடன் சேர்ந்து கொண்டாட வேண்டும். நாம் சிவபாபாவின் குழந்தைகள். நாம் பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம் எனில் சிவபாபாவின் நினைவு தான் இருக்கும். யார் நிச்சய புத்தியுடைய குழந்தைகளோ அவர்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அந்த அசுர பிறப்பை மறந்து விட வேண்டும். இவ்வாறும் பாபா அறிவுரை கூறுகின்றார். உறுதியான நம்பிக்கை புத்தியுடையவர்களாக இருந்தால், நான் பாபாவின் குழந்தையாக ஆகிவிட்டேன், எனக்கு வேறு யாரும் இல்லை, பிறகு கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும். தந்தையின் நினைவில் இறந்து விட்டால் அடுத்த பிறவியும் அவ்வாறே கிடைக்கும். இல்லையெனில் கடைசியில் யார் மனைவியை நினைப்பாரோ? இதுவும் கிரந்தத்தில் இருக்கின்றது. கடைசியில் கங்கை நீர் வாயில் இருக்க வேண்டும் என்று இங்கு கூறுகின்றனர். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஷரீரம் விட்டாலும் சுய தர்ஷன சக்கரதாரியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தந்தை கூறுகின்றார். புத்தியில் தந்தை மற்றும் சக்கரத்தின் நினைவு இருக்க வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் கடைசியில் நினைவிற்கு வரும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அஷரீரியாகி திரும்பி செல்ல வேண்டும். இங்கு நடிப்பு நடித்து நடித்து சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் சத்தோ பிரதானமாக வேண்டும். இந்த நேரத்தில் ஆத்மா அசுத்தமாக இருக்கின்ற பொழுது பிறகு தூய்மையான ஷரீரத்தை எவ்வாறு அடைய முடியும்? பாபா பல உதாரணங்களை புரிய வைத்திருக்கின்றார். நகை வியாபாரி அல்லவா? அசுத்தம் நகையில் கிடையாது, தங்கத்தில் இருக்கின்றது. 24 கேரட்டிலிருந்து 22 கேரட்டாக மாற்ற வேண்டும் எனில் வெள்ளி கலக்குவர். இப்பொழுது தங்கமே கிடையாது, அனைவரிடமிருந்தும் வாங்கி கொண்டே இருக்கின்றனர். இன்றைய நாட்களில் ரூபாய் நோட்டையும் எப்படியெல்லாம் உருவாக்குகின்றனர் என்பதை பாருங்கள். காகிதமும் கிடையாது. கல்ப கல்பத்திற்கும் இவ்வாறு நடைபெற்று வந்தது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள்.
முழு பாதுகாப்பு கொடுக்கின்றனர். லாக்கர்ஸ் போன்றவைகளை பயன்படுத்துகின்றனர். லாக்கர்களை திறந்து சோதனைக்கு எடுத்து செல்கின்றனர் அல்லவா? யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றதோ என்றும் பாடப்பட்டிருக்கின்றது. மிக வேகமாக நெருப்பு பரவும், இவை அனைத்தும் நடைபெறும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதனால்தான் எதிர்காலத்திற்காக பெட்டி படுக்கைகளை தயார் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது. உங்களுக்கு தான் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைக்கின்றது. உங்களது பணத்தின் மூலம்தான் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றி கொண்டிருக்கின்றார். அதில்தான் நீங்கள் வசிப்பீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தனது சுய முயற்சியின் மூலம் தனக்கு தானே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்கிறீர்கள். ஏழை பங்காளர் பாபா சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார். ஆனால் தனது படிப்பின் மூலம்தான் ஆக முடியும், கருணை அல்லது ஆசீர்வாதத்தின் மூலம் அல்ல. படிப்பு கற்பிப்பதுதான் ஆசிரியரின் தர்மம், கருணைக்கான விஷயம் கிடையாது. ஆசிரியருக்கு அரசாங்கத்திடமிருந்து சம்பளம் கிடைக்கின்றது, ஆக அவசியம் கற்பிப்பார். எவ்வளவு பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்றது! பத்மா பத்தம் பத்தி ஆகின்றனர். கிருஷ்ணரின் பாதங்களில் இதன் அடையாளமாக தாமரை காண்பிக்கின்றனர். நீங்கள் எதிர்காலத்தில் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மிகவும் சுகமானவர்களாக, செல்வந்தர்களாக, அமரர்களாக ஆகிறீர்கள். காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள். இந்த விஷயங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் முழு ஆயுளுடன் இருப்பீர்கள், அமரர்களாக ஆகிவிடுவீர்கள். இதையே அவர்கள் பாண்டவர்களின் சித்திரத்தை மிக பெரியதாக உயரமாக காண்பித்து விட்டனர். பாண்டவர்கள் மிக உயரமாக இருந்ததாக அவர்கள் நினைக்கின்றனர். இப்பொழுது நீங்கள்தான் பாண்டவர்களாக இருக்கிறீர்கள். எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கின்றது! மனிதர்கள் மிகவும் உயரமாக இருக்க மாட்டார்கள், 6 அடியாகத்தான் இருப்பார்கள். பக்தி மார்க்கத்தில் முதன் முதலில் ஷிவ் பாபாவின் பக்தி தான் நடைபெற்றது. அதை பெரியதாக ஆக்க மாட்டார்கள். முதலில் ஷிவ் பாபாவின் கலப்படம் இல்லாத பக்தி நடைபெற்றது. பிறகு தேவதைகளின் மூர்த்தியை உருவாக்கினர். அதை பெரிது பெரிதாக உருவாக்கினர். பிறகு பாண்டவர்களின் சித்திரத்தை பெரிது பெரிதாக உருவாக்கினர். இந்த சித்திரங்கள் அனைத்தும் பூஜைக்காக உருவாக்கினர். லக்ஷ்மியின் பூஜை 12 மாதங்களில் ஒரே ஒரு முறைதான் செய்கின்றனர். ஜெகதம்பாவிற்கு தினமும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். உங்களுக்கு 2 விதத்தில் பூஜை நடைபெறுகின்றது என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கின்றார். எனக்கு ஆத்மா அதாவது லிங்க ரூபத்தில் மட்டுமே பூஜை நடைபெறுகின்றது. உங்களுக்கு சாலிகிராம் ரூபத்திலும் பூஜை நடைபெறுகின்றது. பிறகு தேவதைகளின் ரூபத்திலும் பூஜை நடைபெறுகின்றது. ருத்ர யக்ஞம் படைக்கின்றனர் எனில் எவ்வளவு சாலிகிராம் உருவாக்குகின்றனர்! ஆக உயர்ந்தவர் யார்? அதனால்தான் பாபா குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கின்றார். எவ்வளவு உயர்ந்த பதவியை பிராப்தியாக மாற்றுகின்றார் பாபா! எவ்வளவு ஆழமான விஷயங்களை கூறுகின்றார். ஆக குழந்தைகள் எவ்வளவு குஷியாக இருக்க வேண்டும்! பகவான் பகவதிகளாக மாற்றுவதற்காக பகவான் நமக்கு கல்வியை கற்பிக்கின்றார். எவ்வளவு நன்றி கூற வேண்டும்! தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம் கனவும் நல்லதாக வரும், சாட்சாத்காரமும் ஏற்படும். நல்லது, இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், தனது ஈஸ்வரிய ஆன்மீக பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். ஆன்மீக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், இரத்த தொடர்பு அல்ல. அசுர உலகாய பிறந்த நாள் கொண்டாட கூடாது, அது நினைவிற்கு வரவே கூடாது. 2வது, எதிர்காலத்திற்காக தனது பெட்டி படுக்கைகளை தயார் செய்ய வேண்டும். தனது பணத்தை பாரதத்தை சொர்க்கமாக மாற்றும் சேவையில் ஈடுபடுத்தி பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். தனது முயற்சியின் மூலம் தனக்கு தானே ராஜ்ய திலகம் இட்டுக் கொள்ள வேண்டும். வரதானம், நினைவு என்ற சுவிட்சை அழுத்தி 1 வினாடியில் அஷரீரி நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய
அன்பான புத்தியுடையவர் ஆகுங்கள். விளக்கம்: எங்கு பிரபுவின் மீது அன்பு இருக்குமோ அங்கு அஷரீரி ஆவது என்பது ஒரு வினாடியின் விளையாட்டாகும். சுவிட்சை போட்ட உடனே இருள் நீங்கிவிடுவது போல நினைவின் சுவிட்சை போட்டீர்கள் என்றால் தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்தினுடைய நினைவின் சுவிட்ச் அணைந்துவிடும். இது ஒரு வினாடியின் விளையாட்டாகும். வாயால் பாபா என சொல்வதற்கும் கூட நேரம் எடுக்கும், ஆனால் நினைவில் கொண்டு வருவதற்கு நேரம் எடுக்காது. இந்த பாபா எனும் வார்த்தை கூட பழைய உலகத்தை மறக்கடிக்கக்கூடிய ஆன்மீக அணுகுண்டு ஆகும். ஸ்லோகன்: தேக உணர்வு என்ற மண்ணின் சுமையிலிருந்து விடுபட்டு இருந்தீர்கள் என்றால் டபுள் லைட், பிரகாசமாக மற்றும் லேசாக ஃபரிஷ்டா ஆகி விடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.